வணக்கம். ரேஷன் கடைகள் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர் விற்பனை, மத்திய அரசு திட்டம். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மானிய சிலிண்டர் விலை தற்போது 900 கடந்துள்ளதால் ஏழை நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சிறிய எரிவாயு சிலிண்டர்களை நியாய விலை கடைகள் மூலம் சில்லறை விலைக்கு விற்பனை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நியாய விலை கடைகளின் நிதி சாத்தியக்கூறுகளை அதிகரிப்பது குறித்த நேற்று மெய்நிகர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலாளர் சுதான் சிங் பாண்டே நேற்று தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற எண்ணெய் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் எரிவாயு சிலிண்டர்களை நியாய விலை கடைகள் மூலம் சில்லறை விற்பனை செய்யும் திட்டத்தை பாராட்டினார். மேலும் இந்த திட்டத்தில் ஆர்வம் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் எனவும் அதற்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய சுதான் சிங் பாண்டே, நியாய விலை கடைகளின் நிதி சாத்தியக்கூறுகளை மேம்படுத்துவதற்கு முன்மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நியாய விலை கடைகள் மூலம் நிதி சேவைகளை வழங்கும் திட்டத்தை பாராட்டிய நிதி சேவைகள் துறையின் பிரதிநிதி, நியாய விலை கடை டீலர்களுக்கு முத்ரா கடன்களை மூலதன பெருக்கத்திற்காக நீட்டித்து தேவையான ஆதரவு வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த கூட்டத்தில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் அமைச்சகம், நிதி சேவைகள் துறை பெட்ரோலிய அமைச்சகம் அதிகாரிகள், மாநிலங்கள், யூனியன் பிரதேச அதிகாரிகள் மற்றும் இந்தியன் ஆயுள் கழகம், பாரத் பெட்ரோலியம் நெட், இந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற எண்ணெய் நிறுவன அதிகாரிகளும் பங்கேற்றனர்.